to my channel. வணக்கம். எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது தமிழர் உரிமை மீட்பு கழக நிறுவனர் தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த லெனின் என்பவர் மக்கள் பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார். இதன் அடிப்படையில் ஜாதிய வன்மத்தோடு இவரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டு வருவதாகவும், நேற்றைய தினம் இவரை கொலை செய்ய மர்ம கும்பல் சுற்றி வளைத்ததாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்ததால் அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இந்நிலையில் இருவரை கைது செய்துள்ளனர். ஆனால் காவல்துறை இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள், இந்த விவகாரத்தில் காவல்துறை அலட்சியம் காட்டுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறுவதாக கூறி பல்வேறு அமைப்பினர் இன்று காவல்துறை ஆணையரை சந்தித்து பரபரப்பான புகார் மனுவை அளித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் ஜாதிய கொலைகள் நடப்பதற்கு காவல்துறை தான் காரணம் என பகிரங்கமான குற்றச்சாட்டை சாட்டியுள்ளனர். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ பேட்டியை பார்க்கலாம். லெனின் வந்து அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக தன்னுடைய நண்பரோடு சென்றிருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம முன்னீர்ப்பலத்தை சேர்ந்த நாராயணனுடைய குமாரர் அருண்குமார் என்பவர் ஒரு 12 பேரோடு அங்கே நின்றுட்டு இருந்திருக்கார். அப்போ இவங்க சந்தேகப்பட்டு அதை விசாரிக்கும் போது அவங்க அப்புறம் சிறுவேந்தத்தை சேர்ந்த அந்த கூலிப்படையினர்னு தெரியுது, தேவரினத்தை சார்ந்தவர்கள். இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூடியிருக்காங்க. உடனடியாக இவர் இப்போ காவல்துறையினருக்கு ஃபோன் செஞ்சு அவங்க எல்லாம் காவல்துறையினர் வந்திருக்காங்க. பாளையம் மேலப்பாளையம் இசையும் மேலப்பாளையம் உளவு பிரிவு இசையும் அங்கே உடனே வந்திருக்காங்க. வந்து அதில் இவங்க வந்த உடனே எல்லோரும் ஓடிட்டாங்க. 2 பேர் மட்டும் ஆகப்பட்டிருக்காங்க. அந்த 2 பேர்கிட்ட இவங்க விசாரிச்சுட்டு அவங்களையும் அனுப்பி விட்டாங்க. முறையான ஒரு விசாரணை செய்யப்படலை. ஏன்னா அவங்க குற்றவாளிகள் இல்லைன்னா நிற்கலாம், இல்லை அவங்க மேலே எந்த தப்பு இல்லாட்டும் அவங்க ஓடாமல் நின்றுருக்கலாம். 12 பேரும் போலீஸை பார்த்தோன்னே ஓடிட்டாங்க. இந்த 2 பேர் மட்டும் நின்றுருக்காங்க. அதை சரியாக விசாரணை செய்யாமல் அவங்களையும் விட்டுட்டாங்க, கைது பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதனுடைய போலீஸ் நடவடிக்கை என்பது சரியல்ல. குறிப்பாக இப்பகுதியில் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த படுகொலையை அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரத்தைச் சேர்ந்தவர்கள் செஞ்சுருக்காங்க. அது வழக்கு நடைபெற்று வருகிறது. அதோடு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் தேவேந்திர இளைஞர்கள் மீது பொய் வழக்கு தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் அந்த முன்னிருப்பிலத்து காவல் நிலையத்தில் ஒரு பொய் வழக்கு தொடர்ந்ததாக சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் புகார் செய்து அந்த நீதிமன்றத்தில் அது பொய் வழக்கு என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்ந்து இப்பகுதியில் காவல்துறையினர் தேவேந்திர வேளாளர் இளைஞர்களுக்கும் பட்டியலின இளைஞர்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் கருதுகின்றார்கள். இந்த சம்பவம் அதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. எனவே ஆணையாளர் அவர்கள் தன்னுடைய சிரமமான பணிகளுக்கிடையில் இதை உடனடியாக ஒரு விசாரணை செய்து அந்த மேற்கொண்ட கூலிப்படையினரை கைது செய்து தோழர் லெனியனுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிகமாகிட்டே இருக்குது, தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. தொடர்ந்து காவல்துறையினர் எதிராக இருக்காங்க. அதனால உடனே நல்ல நடவடிக்கை எடுக்கணும். கோபாலன் அப்படி இல்லை, பட்டியலில் எல்லா மக்களுக்கும் பாதிப்பு இருக்கு. எல்லாத்தையும் அதிகமான, ஏன்னா இவங்க தான் பெருவாரியா அங்கே இருக்காங்க, அதனால் இவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மற்ற பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் அதே மாதிரி பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. வேறு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதாவது இவன் பின்னாடியே போகிறது, இந்த உளவு பிரிவு வந்து இந்த சின்ன இளைஞர்கள் பின்னாடியே போய் அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, வெளியே போனாலும் அங்கே பின்னாடியே போகிறது. அப்படிலாம் அவங்க கண்காணிக்கக்கூடாது. அப்படி கண்காணித்து எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா சின்ன சின்ன தப்புகளை செல்லவங்க செய்யலாம். ஏன்னா தவறு செய்யாத மனிதனே கிடையாது. ஒருத்தன் பின்னாடியே போயிருந்தானு வைங்க, அவன் தவறு செய்யாமல் இருக்கவே முடியாது. அதை தவற உடனே வச்சு ஒரு பொய் கேஸு. அந்த பொய் வழக்கு போடுவதை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். இந்த சொல்லியிருக்கவங்கள குறிப்பிட்டு அந்த முன்னிருப்பில் நாராயணனுடைய மகன் அருண்குமார் கூட இருந்திருக்கான். அவங்க ஒருத்தன் தான் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அது ஃபுட்டேஜில் இருக்குது, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்குது. அவங்க யார் வாங்க கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நமக்கு தெரியாது, மீ உள்ள கூடிப்பறி அவனுக்கு தெரியும். அவனை பிடிச்சி கேட்கறது வந்து அந்த பையனை பிடிச்சி நீங்க கேளுங்க, உடனே கேட்டிருக்கணும். ஆமாம், அதை கேட்கற அதை விசாரிக்க கூட அங்கே உள்ள காவல்துறை தயாராக இல்லை. அரசியல் பின்னணி ஜாதி தான் இருக்க எல்லா நிகழ்வு. வேற என்ன காரணம்? அது வந்து அந்த மற்ற பிடிக்கல, தொடர்ந்து ஒரு போராடிட்டே இருக்கு. கொள்ளையடிக்கிறது குளத்துல தூர்வார இருக்கு.
அதனால் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் ஆணையர் அதை பார்த்து நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். கோபாலன் மாநில குழு உறுப்பினர் தமிழ்நாடு திண்டாமடி முன்னணி.